ஏற்கனவே பல வீடியோக்களை தமிழ் கருத்து கலவலர்கள் தந்த சிவலிங்கம் நான் இருக்கிறேன். அடுத்த கருத்து பதிவாக இலங்கையில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் கலைக்கப்பட்டு இலங்கை ஒரு தேர்தலை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்குது. அந்த தேர்தலில் பல விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றை இலங்கை அரசும் அரசியல் கட்சிகளும் விசேஷமாக தமிழர் தரப்பினரும் எதிர்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் இலங்கை தேர்தலும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் பற்றி வணக்கம் சொல்லுங்கன்னா. வணக்கம் சாரி. வணக்கம். தாங்கம் இதொரு கடந்த பதிவு, அதாவது இறுதியாக உங்களுக்கு தந்த பதிவிலே இலங்கையில் காணப்படுகின்ற அரசியல் நெருக்கடிகள், அதில் வெளியாளருடைய தலையீடு பற்றிய விவரங்கள், அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் உள்ளுக்கு ஏற்படுகின்றன என்பது குறித்து ஒரு விளக்கத்தை தந்திருந்தேன். இங்கு இப்பொழுது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இடம்பெற உள்ள இந்த தேர்தல், இந்த தேர்தலின் போது இந்த நெருக்கடிகளினுடைய நிலைமைகள் எவ்வாறு அமையலாம் என்பது குறித்து நாங்கள் சற்று பேசலாம். நான் கடந்த பதிவிலே குறிப்பிட்டது போல, இலங்கையில் ஒரு அரசியல் நெருக்கடி, அதை இரண்டு பிரிவாக நாங்கள் பிரித்து கொண்டால், ஒரு பகுதியினர் ஒரு ஜனநாயக நெறிகளுக்கான அல்லது நாட்டிலே ஜனநாயக கட்டுமானங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த கொள்கைகள் கோட்பாடுகளோடு இயங்குகிற சக்திகளாகவும், மறுபக்கத்திலே சிங்கள பௌத்த தேசியவாதத்தோடு இணைந்து இந்த சிறுபான்மை தேசிய இனங்களினுடைய ஜனநாயக உரிமைகளை மறுதளித்து செல்கின்ற இராணுவ பின்புலத்தை வைத்திருக்கின்ற குடும்ப ஆதிக்கம் நண்பர்கள் இவை போன்ற ஒரு குழுவினருடைய ஆதிக்கம், அதாவது நான் கடந்த பதிவிலே ஃபேசிஸ்டுகளாக குறிப்பிட்டிருந்தேன். ஏன் இது மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டுமெனில், இவர்கள் ஒரு அரசியல் கொள்கைகளை விட ஒரு தனிநபர் மீது அதிகளவு நம்பிக்கையை செலுத்துகின்ற அல்லது அவரின் மீது அவரை ஒரு தேசத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக அடையாளப்படுத்தி நாட்டினுடைய ஜனநாயக நிறுவனங்களை பலவீனப்படுத்துகின்ற அந்த போக்கு காணப்படுகிறது. இது பொதுவாகவே ஒரு ஃபேசிசம் அவ்வாறான ஒரு கட்டத்தை நோக்கி, அதாவது ஃபேசிசம் தன்னுடைய உச்சக்கட்டத்தை நோக்கி செல்வதற்கான படிகளாகவே இவை காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் ஹிட்லர், முசோலினி போன்றவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலம் மற்றும் பல நாடுகளில் எவ்வாறு சர்வாதிகாரிகள் தங்களை மக்கள் மீது அடையாளப்படுத்தி கொண்டார்கள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது இவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் இங்கு மிக முக்கியமாக இந்த ரெண்டு போக்குகள் குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏனெனில் நீங்கள் பல்வேறு ஊடகங்களிலும் கட்டுரைகளிலும் இலங்கை அரசியல் நிலைமைகள் குறித்து தனிநபர்களை மையமாக வைத்து இந்த அரசியல் பேசப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்றால் இரா சம்பந்தன், சுமந்திரன் போன்றோரை மையமாக கொண்ட ஒரு அரசியல், மறுபக்கத்திலே மைத்ரிபால சிறிசேன அல்லது மஹிந்த ராஜபக்ஷ போன்றோரை நோக்கிய ஒரு அரசியல் என
இந்த தனிநபர் அரசியலாக இவைகள் பேசப்படுகின்றன. ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. அரசியல் கட்டுமானங்கள் இந்த தனிநபர்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த பல இந்த அரசு கட்டுமானங்கள் பலப்படுத்தப்படாத வரை நாட்டிலே மாற்றங்கள் சாத்தியமில்லை. எனவே நாங்கள் தனிநபர்களுடைய போக்குகள் பற்றிய விமர்சனங்களை வைத்திருந்த போதும் இந்த அரசு கட்டுமானம் தொடர்பான அரசு கட்டுமானங்களில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் விரிவான ஒரு பார்வையை செலுத்த தவறினால் நாங்கள் அந்த அரசியல் இலக்கில் இருந்து விடுபட்டு போவோம். இங்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கை அரசியல் இரண்டு பெரும் பிளவுகளாக பிரிந்து செல்கின்ற இந்த நிலைமையில் ஜனநாயகத்தை வற்புறுத்துகின்ற சக்திகள் அரசியல் அமைப்பு மாற்றத்தை கோரி நிற்கின்றன. 1978 கொண்டு வரப்பட்டு இன்று வரை நடைமுறையில் உள்ள 2வது குடியரசு யாப்பு நாட்டிலே மிகப்பெரிய நெருக்கடிகளையும் ஆயுத போராட்டம் ஒன்றினையும் இராணுவம் கலந்த ஒரு ஆட்சியையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் விட்டிருந்தால், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை அடுத்த ஜனாதிபதியாக அவர் வந்திருந்தால் அவர் சர்வாதிகாரத்தை நோக்கி இலங்கையை எடுத்து செல்லுகின்ற ஒரு நிலைமையும் காணப்பட்டிருக்கும். எனவே இங்கு மிக முக்கியமானது அரசியல் அமைப்பு மாற்றம். இதன் காரணமாகத்தான் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் பதவிக்கு வந்து 5 அல்லது 6 மாதங்களுக்குள் அரசியல் அமைப்பின் 19வது திருத்தத்தை கொண்டு வந்திருந்தார். இது ஜனாதிபதியினுடைய பல முக்கியமான அதிகாரங்களை பறிக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அதிகாரங்கள் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கூட்டு பொறுப்புள்ள மந்திரி சபைக்கு அவை வழங்கப்படுகின்றன. எனவே அரசியல் அமைப்பு தொடர்பாக இந்த ஜனநாயக சக்திகள் அரசியல் மாற்றம் அவசியம் என்பதை வற்புறுத்துகின்றன. இதே போன்று நான் குறிப்பிட்டது போல இராணுவ அதிகாரம் ஜனநாயக நெறிகளுக்குள் அல்ல ஜனநாயக கட்டுமானங்களுக்குள் வரக்கூடாது என்பது மிக முக்கியமான அம்சமாகும். எனவே இராணுவ அதிகார ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த ஜனநாயக சக்திகள் போராடுகின்றன. இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையிலே சட்ட ரீதியான ஆட்சி சீர்குலைந்து ஜனநாயக நிறுவனங்கள் பலவீனப்படுத்தப்பட்ட நிலையில் நண்பர்கள் உறவினர்கள் என்போர் நிர்வாகங்களினுடைய, அதாவது அதிகார மையங்களில் அவர்கள் இருப்பிடத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதன் காரணமாக ஊழல் அதிகரித்திருந்தது. எனவே இப்போதைய போராட்டம் ஊழலுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது. அதுபோன்று பேச்சு சுதந்திரம் மறுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ் பகுதிகளிலே விடுதலை புலிகளை காரணம் காட்டி கூட்டம் கூடுவது அல்லது பாடசால மாணவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவது அல்லது சமூக நிகழ்வுகள் என்பன போன்ற சமூகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக அவற்றில் இராணுவம் தலையிடுகின்ற போக்கு அதிகரித்து காணப்பட்டது. எனவே சிவில் சமூகத்தினுடைய நடவடிக்கைகளுக்குள் சிவில் சமூகத்தினுடைய சுயாதீனமான நடவடிக்கைகளுக்குள்
இராணுவம் தலையிட்டது. அதே போன்று ஊடகங்கள் பயமுறுத்தப்பட்டன. ஊழல்கள் பூதவச கடத்தல்காரர்களுடைய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துகின்ற ஊடகங்கள் பயமுறுத்தப்பட்டன, தீயிடப்பட்டன. எனவே இப்பொழுது ஜனநாயகத்துக்கான அந்த போராட்டத்தில் ஊடகங்களினுடைய சுதந்திரம் மிக அதிக அளவு வற்புறுத்தப்படுகிறது. இன்னொரு அம்சம், நாட்டில் வாழுகின்ற தேசிய சிறுபான்மை இனங்களினுடைய ஜனநாயக உரிமைகள் குறித்த அம்சமாகும். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதவியில் இருந்த பொழுது நாட்டிலே சிறுபான்மையினர் என்கின்ற ஒரு பகுதியினர் இல்லை என்றும் எல்லோரும் இலங்கையர் என்றும் அவர் கூற தொடங்கியிருந்தார். இதன் பின்னணியில் நாட்டில் வாழுகின்ற தேசிய சிறுபான்மை இனங்களினுடைய அடையாளங்களை இல்லாமல் செய்கின்ற அந்த போக்கினுடைய ஆரம்பமாகவே அவை காணப்பட்டன. இதன் காரணமாக ஜனநாயக சக்திகள் பல்லின சமூகம் ஒரு பன்மைத்துவ சமூகம் இலங்கையில் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வற்புறுத்த தொடங்கியிருந்தன. இந்த பின்னணியில் தான் நாட்டில் ஒரு ஒட்டுமொத்தமான ஜனநாயகம் தேவையாக இருந்தது. இந்த ஜனநாயகத்துக்கான போராட்டம் அவசியமாக இருந்தது. இந்த ஜனநாயகம் சமத்துவத்தையும் மனித உரிமைகளையும் வற்புறுத்துவதாக இருந்தது. எனவே இந்த இலங்கை அரசியலில் ஒரு சாரார், நான் ஏற்கனவே குறிப்பிட்டவைகளை மையமாக கொண்ட அரசியல் கருத்துக்களை வற்புறுத்த தொடங்குகிறார்கள் அல்லது வற்புறுத்தி வருகிறார்கள். மறுபக்கத்திலே தேசியவாத சக்திகள் இவற்றுக்கு எதிராக செயற்படுகின்ற போக்கை நீங்கள் அவதானிக்கலாம். இதில் மிக முக்கியமான பிரிவினர் பௌத்த சிங்கள தேசியவாத சக்திகள். இவர்களும் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் குறிப்பிட்டது போல தேசிய சிறுபான்மை இனங்களை பெரும்பான்மையினருடைய அடக்குமுறையுள் வைத்திருக்கின்ற போக்கே அவர்களுடைய நடவடிக்கைகளாக இருந்தன. இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியினர் எவ்வாறு இதர தேசிய சிறுபான்மை இனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு முயற்சியாக இந்துத்துவா என கூறி எவ்வாறு அவர்களை பெரும்பான்மை சமூகத்தினருடைய கட்டளைகளுக்கு பணிந்து செல்லுகின்ற ஒரு பிரிவினராக காண விளைகிறார்களோ அதே போன்ற போக்கு இலங்கையில் பௌத்த சிங்கள தேசியவாத சக்திகள் மத்தியிலே இவை காணப்படுகின்றன. இந்த சக்திகளுக்கு பின்னால் ஏற்கனவே அரசு அதிகாரங்களின் சுகபோகங்களை அனுபவித்த இந்த ஊழல் சக்திகள் இதன் பின்னால் செயற்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களிலே போத வஸ்து கடத்தல்களின் மூலம் பல கோடி பணங்களை திரட்டிய இந்த சமூக விரோத சக்திகளும் இந்த தேசியவாத சக்திகளினுடைய அணிகளிலே இணைந்திருக்கின்றார்கள். இதே பின்னணியில் இந்த பௌத்த தீவிரவாத சக்திகளை பலப்படுத்துகின்ற விதத்திலே இராணுவத்தின் ஒரு சாராரும் மறைமுகமாக இந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்தை ஆதரித்து செல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நாட்டின் அரசு கட்டுமானங்களை ஜனநாயக விரோத அல்லது ஜனநாயக நெறிகளுக்கு விரோதமான போக்குக்கு எடுத்து செல்வது மட்டுமல்லாமல்
நாட்டில் வாழும் தேசிய சிறுபான்மையினங்களுக்கு எதிராகவும் அவற்றை எடுத்து செல்லுகின்றார்கள். இங்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த சில நாட்களாக வெளிவருகின்ற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஊழலுக்கு எதிராக சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு சக்திகளாக தங்களை அடையாளம் காட்டி ஏனைய ஜனநாயக சக்திகளையும் இணைத்து மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியை இல்லாமல் செய்தவர்கள் இப்பொழுது ஒரு நெருக்கடிக்குள் வந்திருக்கிறார்கள். தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் இலங்கையில் இந்த இரண்டு கட்சிகளினுடைய ஆதிக்கம் மீண்டும் இந்த நெருக்கடிகளை கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பௌத்த சிங்கள தேசியவாத சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் எல்லோருமே ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. எங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி, இந்த பயணம் சாத்தியமாகுமா என்பதுதான். இந்த பயணத்தில் இந்த பயணம் உதாரணமாக தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வாறான தேர்தல் பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கப் போகிறார்கள்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பத்திலே மைத்ரிபால சிறிசேன தலைமையிலும் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலுமாக இருந்த கட்சி இப்பொழுது ஒன்றாக வந்த பின்னர் யாருக்கு எதிராக இந்த அரசியலை நடத்துவது? மக்களுக்கு எதை சொல்லி அரசியலை நடத்துவது? ஊழலுக்கு எதிராக என்று குறிப்பிட்டால் ஊழலுக்கு எதிரானவர்களையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் வைத்துக் கொண்டு எந்த ஊழலுக்கு எதிராக பேசுவது? சர்வாதிகாரத்துக்கு எதிராக பேச முடியாது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மிக ஒரு நெருக்கடியான நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் நாட்டின் எதிர்காலம் குறித்து நாம் ஒரு தீர்க்கமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பௌத்த சிங்கள தேசியவாத சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் இணைந்து நடத்துகின்ற இந்த பயணத்தில் தமிழ் மக்களாகிய நாங்கள் அல்லது நாட்டில் வாழுகின்ற தேசிய சிறுபான்மை இனத்தவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை நோக்கி செல்வது? சிலர் குறிப்பிடுகிறார்கள், இன்றைய தேர்தலில் தமிழர்கள் பற்றி அல்லது அவர்களுடைய வாக்குகள் பற்றி அவ்வளவு பெரிதாக அலட்டி கொள்ள தேவையில்லை, ஏனெனில் சிங்கள மக்களே அரசு எது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பற்றி அவர்கள் பெரிதாக அலட்டி கொள்ளப் போவதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவும் தமிழர் தரப்பில் இருந்து இவ்வாறு பேசப்படுகிறது. ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. சிவில் சமூகம் இது குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்கிறது. அது சிங்கள முஸ்லீம் தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற சிவில் சமூகத்தினர் இந்த இதனால் ஏற்படக்கூடிய
பாரதூரமான விளைவுகளை அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. எனவே தமிழர் தரப்பு நாட்டில் இந்த காணப்படுகின்ற ஜனநாயக சக்திகளும் பிற்போக்குவாத பாசிச சக்திகளும் இணைந்து நடத்துகின்ற இந்த பயணத்தில் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பது என்பது குறித்து நாங்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஒரு அணி ஒன்றை உருவாக்குவதற்கு, அது மட்டுமல்லாமல் தேசிய சிறுபான்மை இனங்களுக்கிடையே ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு தமிழ் அரசியல் தலைமை தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சிறுபான்மை தேசிய இனங்கள் ஒரு பலமான அரசியல் தலைமையை வைத்திருக்கும் ஆயின் இந்த பாசிச சக்திகளை தலையெடுக்க விடாமல் தடுக்க முடியும். இல்லையே இதனால் பாதிக்கப்பட போவது, அதாவது இந்த பாசிச சக்திகளினால் முதல் பலியாக்கப்படுவது நாட்டில் வாழுகின்ற தேசிய சிறுபான்மை இனங்களாகும். எனவே தமிழ் அரசியல் தலைமை ஒரு நிதர்சனமான அல்லது ஒரு நிர்ணயமான காலகட்டத்துக்கு வந்திருக்கிறது. இந்த நாட்டில் ஏற்பட்டு வருகின்ற இந்த குழப்பமான அரசியல் நிலைமையில் இருந்து தேசிய சிறுபான்மை இனங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு ஜனநாயக அணி ஒன்றை உருவாக்குவதற்கு தன்னுடைய சக்தியை பிரிவைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த தேர்தலை நோக்கிய ஒரு பார்வையாக காண முடியும். வணக்கம், நன்றி சிவலிங்கண்ணா. நன்றி சிவலிங்கண்ணா. இவ்வளவு நேரம் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்க பாராளுமன்ற தேர்தலும் அந்த தேர்தல் அன்றைய பிரச்சனைகளும் பற்றி உங்களோட விரிவான ஒரு விளக்கத்தை அமைச்சிருந்தீர்கள். நன்றி அண்ணா. நன்றி, சந்திப்போம். வணக்கம்.